ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பட்டறை. இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தை பற்றின ஒரு செக்மெண்ட்டு தான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்டு சமையல் அறையிலையும் ரொம்ப எசென்ஷியலாக பயன்படுத்திகிட்டு இருக்க ஒரு வகை கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, காரசாரமான சமையல் அப்படின்னாலே இந்த ஒரு பொருள் இல்லாமல் மேக்ஸிமம் நம்ம சமைக்க மாட்டோம். எஸ் தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க, இட்ஸ் நன் அதர் தென் புதினா. ஸோ இந்த புதினாவை வந்து எப்படி நடவு செய்கிறதுலேருந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணும்போது அது நமக்கு எந்த அளவுக்கு ஈல்ட் கொடுக்குது அப்படின்றத பார்த்தோன்னா கம்ப்ளீட் வீடியோ தான் இது. ஸோ வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு புதினா தேவைப்படும் போது நீங்கள் கடைங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காமல் உங்கள் வீட்டு மாடியிலேயே உங்களாலேயே ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் அதே சமயம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஆர்கானிக்காகவும் உங்களால் ஹார்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை பற்றின ஃபுல் ப்ராசஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம பட்டறையில் ஜாயின் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சோ அப்பதான் நாங்க என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா, புதினாக்கு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க பேக் வந்து இதுதான். சோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், கீரை வகை அப்படின்ற போற பட்சத்தில் இந்த மாதிரி பேகை சூஸ் பண்ணுங்க. சோ இதுதான் கொஞ்சம் கீரை வகையை கொஞ்சம் ஈல்டு நல்லா எடுக்க முடியும். ஆல்ரெடி வந்து நாங்க இதுல புதினா விதைச்சிருந்தோம், புதினா நல்ல ஈல்டும் எடுத்தோம். சோ இப்போ அந்த இலைகள் எல்லாமே சிறுக ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்போ வந்து அதோட ஆயுட்காலம் முடிஞ்சது, அதனால நம்ம எடுத்து மறுபடியும் மாத்தி ஆகணும். இப்போ பாத்தீங்கன்னா, இதிலிருந்து எடுத்த வேர்கள் தான் இதில் எல்லாமே பார்த்துங்க. இந்த ஒரே ஒரு வேர்லேருந்து எத்தனை ஸ்டெம் போயிருக்கு பாருங்க. ஸோ இதில் மொத்தம் நான் ஒரு நாலு கிளை தான் வச்சேன். அந்த நாலு கிளையிலேருந்து வந்து இவ்வளோ வேருமே அதுதான். ஸோ அந்த ஒரு கிளையிலேருந்து கிட்டத்தட்ட அப்படியே உங்களுக்கு கிளைகள் வந்து படர ஆரம்பிச்சிடும். புதினா பொறுத்த வரைக்கும் ஒரு கிளை வச்சா கூட போதும். இருந்த கிளை இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்து வச்சா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈல்ட் பார்க்க முடியும். இப்போ இந்த வேரில் இருந்து நான் எலசான தண்டை மட்டும் எடுத்து நடவு செய்ய போகிறேன். ஸோ அப்படி நடவு செய்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இதில் இருக்க மண் கலவையில் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் நார் சேர்த்துருக்கேன் அண்ட் மண்புழு உரம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தேங்காய் நார் எதுக்கு சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மண் கொஞ்சம் இறுகி இருக்க மாதிரி தெரிஞ்சது, அதனால் கொஞ்சம் தேங்காய் நார் சேர்த்துருக்கேன். ஸோ தேங்காய் நார் கொஞ்சம் நிறையா இருந்தது, மண் உதிரியாக இருந்ததுன்னா இந்த வேர் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் நமக்கு சைடில் பக்க கிளைகள் வந்து நிறையா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் தேங்காய் நார் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளைகள் எல்லாமே எடுத்துருக்கேன் நான், இதிலேருந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த இலசான கிளைகள் பாருங்கள், இப்போ அந்த இதுலேருந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வேர் இருக்க மாதிரி மேக்ஸிமம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, பட் இதில்னா வேர் இல்லை, பட் வேர் இல்லைனாலும் உங்களுக்கு தாராளமாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த கிளைகள் வந்து நீங்கள் டைரெக்டாகவே நட முடியும். அதே நீங்கள் சம்மர் டைமில் நீங்கள் புதினா எடுத்து நடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக நட முடியாது, நடக்கூடாது. ஏன்னா வெயில் டைமில் வந்து கிளைகள் வந்து காஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணியில் போட்டு பத்து நாள் வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும் இந்த கிளைகள். அப்போ வேர் வந்ததுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் எடுத்து நட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு அண்ட் அவ்வளோவா நமக்கு வெயிலும் கிடையாது அப்படின்றதால நீங்கள் டைரெக்டாக நட முடியும். ஒரு 90% ஸ்டெம் வந்து சர்வைவ் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பட் நீங்கள் சம்மரில் வைக்கும்போது வந்து 90% சர்வைவ் ஆகாது. ஸோ இப்போ நான் டைரெக்டாக சர்வ வேண்டியது ஒன்று, ஒரு ஒரு பெரிய ப்ராசஸே கிடையாது. லைட்டாக உங்களோட ஒரு விரல் வச்சு சின்ன ஹோல் போட்டு அதில் வச்சிடறேன், அவ்வளோதான். ஸோ நாலு கார்னர்லேயும் ஒன்று ஒன்று வச்சுருவேண்ணா. மேக்ஸிமம் நீங்கள் இந்த சைஸ் க்ரோ பேக் எடுத்தீங்கன்னா ஒரு 7 செம் 8 செம் வச்சிங்கனாலே போதும். இது நடவு செஞ்சு ஒரு 30 நாளில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஈல்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். 30 நாள் கழித்து நீங்கள் ஆர்வஸ் பண்ணும்போது அந்த மண்புழு உரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ அடுத்தடுத்து ஒரு 14 நாளில் ஒரு 2 வாரத்துலேயே உங்களால் மறுபடியும் நல்ல ஈல்டு எடுக்க முடியும். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பீட்டா கேரட்டின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயம் இரும்பு சத்தும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதில். ஸோ இதை இந்த மூணு சத்துமே எல்லா கீரைகளையுமே நிறையா இருக்குது. பட் இதில் ஏன் ஸ்பெஷலாக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மற்ற கீரைகள் வந்து குக் பண்ணி தான் சாப்பிடுவோம், அதாவது அதில் வந்து ரொம்ப குக் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு அந்த மூணு சத்துமே வந்து எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ புதினா போகிற பட்சத்தில் நம்ம புதினாவை வந்து ரொம்ப குக் பண்ண மாட்டோம், மேக்ஸிமம் ஆஃப் குக் பண்ணுவோம், இல்லாட்டி அப்படியே ராவாக தான் எடுத்துப்போம். ஸோ அப்படி நமக்கு ராவாக எடுத்துக்கும் போது அந்த எல்லா பெனிஃபிட்டும் அந்த விட்டமின் மினரல்ஸ் அந்த எல்லா பெனிஃபிட்டும் வந்து நமக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூணு சத்துக்களும் வந்து ஒருத்தங்களுக்கு எப்போ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வயசுலேருந்து 12 வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மூணு சத்தும் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அந்த டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெகுலராக வந்து இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சத்து குறைபாடு அப்படின்ற பேச்சுக்கே வந்து குழந்தைங்க கிட்ட இடம் இருக்காது. ஸோ நீங்கள் அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு
விட்டமின் டிஃபிஷியன்சி அப்படின்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை. ஸோ புதினா வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலேயே ஆவாஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க. ஸோ இந்த ஏஜில் குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் புதினா வைங்க, வச்சு டெய்லியும் எடுத்து கொடுங்க, தப்பு இல்லை. டெய்லியும் ஒரு உங்களால் எதுவும் செய்ய முடியலாம் அப்படின்னா கூட நாலு எல்லாம் அஞ்சு எல்லாம் எல்லாம் நல்ல ஃப்ளேவர் தான் இருக்கும். ஸோ இவனே கூட டெய்லி வந்து பறிச்சு சாப்பிடுவான். ஸோ அது மாதிரி நீங்களும் பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து ஒரு நாலஞ்சு எல்லாம் பறிச்சு சாப்பிட்டாலே அந்த மூணு சத்தும் குழந்தைங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ஸ்டெம்மெல்லாம் வந்து நாற்று நட்டு முடித்தாச்சு. ஒரு த்ரீ வீக்ஸ் கழித்து இதோட ஈல்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிங்ஸ் காட்டியிருக்கோம் நாங்கள் எப்படி வச்சோம் அப்படின்ட்டு. ஸோ அதோட அவுட்புட்டு தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ புஷ் மாதிரி இருக்குது பாருங்கள், அப்படியே ஒரு புதர் மாதிரி. நீங்களும் வந்து தாராளமாக வைக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வரதுக்கு நான் கேரண்டி. ஆனால் நான் சொன்ன பாட்டிங் மிக்ஸில் ரெடி பண்ணுவீங்க. அந்த பாட்டிங் மிக்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறோம் பாட்டிங் மிக்ஸ் என்னென்ட்டு. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வெறும் மண்புழு உரம் மட்டும்தான் இதுக்கு உரமாக கொடுத்தது. டூ வீக்ஸ் கழித்து நீங்கள் ஈல்டு எடுக்கும்போது புதினா கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் மண்புழு உரம் ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டி காய்கறி கழிவு உரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு உரம் ஆட் பண்ணால் போதும். ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ஸ் மீனாமில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும், வேறு எந்த ஃபெர்டிலைசரும் தேவையில்லை. அதே மாதிரி பெஸ்ட் அட்டாக் வந்து புதினாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பூச்சி வந்து அவ்வளோ அட்டாக் பண்ணவே பண்ணாது. மேபி கொஞ்சம் நீங்கள் இலையை பறிக்காமல் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பழுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டெம்மை வந்து அங்கே கட் பண்ணி ஆகணும். கட் பண்ணி ஆறாத தான் மறுபடியும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிளை வந்து தள்ளு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா மொத்தமாக நுனியே கருக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கருக ஆரம்பிச்சிடும் நுனியை உங்களுக்கு. இதை நான் கட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி அப்படி நுனியே கருகுது பாருங்கள். ஸோ இந்த டைமில் கூட நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டுட்டீங்க, இந்த இடத்துல கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த சைட்லேருந்து ஒரு நாலஞ்சு துளிர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு கெமிக்கலே படாமல் நாங்கள் வளர்த்துட்ருக்கிறது. ஸோ எந்த ஒரு பயமும் கிடையாது. நாங்கள் தாராளமாக எப்போனாலும் வந்துட்டு ரெண்டு இலையை போய் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் அப்படி சாப்பிடும்போது இதுக்கு இதில் இருக்க பெனிஃபிட் வந்து அப்படியே எங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ரெடி பண்ணலாம். நீங்கள் மாடித்தோட்டம் தான் வச்சு புதினா வைக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற ஸ்டெம்மையே வந்து எடுத்து நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈல்டு மட்டும் ஓகே அப்படின்னா அந்த செம்மண்ணில் மட்டும் வெறும் எந்த பாட்டிங் மிக்ஸும் ரெடி பண்ணாமல் செம்மண்ணில் மட்டும் எடுத்து நட்டு வச்சிங்கனாலே வந்துடும். ஆனால் இந்த ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் தான் அதில் பார்க்க முடியும். நீங்கள் அடுத்தடுத்து கட்டிங்ஸில் எடுத்து எடுத்து ரிசல்ட் பார்க்க முடியாது. ஸோ இந்த பாட்டிங் மிக்ஸில் நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னா ஒரு 10 hours கிட்டே பண்ணுவேன் நான். இதில் தாராளமாக 10 hours எடுக்க முடியும். இது வரைக்கும் நாங்கள் மாடித்தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு புதினா வாங்குறதுக்கான நெசசிட்டி கடையில் இருந்ததே இல்லை. ஸோ எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் இதிலே கட் பண்ணிப்போம். சட்னி அரைக்கிறதோ சரி, இல்லை பிரியாணிக்கு போடுறதா இருந்தாலும் சரி, எதுக்குனாலும் உடனே கட் பண்ணிப்போம். மார்னிங் வந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து ஒரு நாலஞ்சு இலை பறித்து சாப்பிட்ருவோம் டெய்லி எல்லாருமே. ஒரு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா. ஸோ இதில் வந்து நாங்கள் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து தைரியமாக நாங்கள் இலையை பறித்து சாப்பிட முடியும். இது வந்து ஒரு சின்ன க்ரோ பேக் தான். நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா சின்ன க்ரோ பேக் தான். பாட்டிங் மிக்ஸும் கொஞ்சம் நான் பாய் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஓரத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைங்களை டிபெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் சமைக்கும்போது நீங்களே தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நீங்கள் தாராளமாக வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ வந்து எங்களுக்கு தேவையான புதினா வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணிடலாங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு எப்படி புதினா வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லா ஈல்டு எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கீழே நம்ம தரை அந்த தொட்டியிலேருந்து மேலே வந்து ஒரு 2 inches விட்டுட்டு கட் பண்ணணும் நீங்கள். ஸோ அந்த கோ ஸ்டெம்மை வந்து அப்படியே நீங்கள் விட்டுடணும். ஸோ அந்த அப்படி விடும்போது தான் நீங்கள் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து சைட்லேருந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படி கீழே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டெம் வந்து ஃபுல்லாக கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அடுத்த ஈல்டு எடுக்க முடியாது. ஒரு ஸ்டெம் இதில் கருக ஆரம்பிச்சினாலே பக்கத்து பக்கத்தில் இருக்க ஸ்டெம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கருகிக்கிட்டே வரும். ஸோ அதனால் வந்து நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்காது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். நான் ஒரு 2.5 inches விட்டு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த கிளை முத்த ஆரம்பித்த உடனே சைட்லேருந்து இந்த மாதிரி கிளைங்க வர ஆரம்பிக்கும். சைட்லேருந்து கிளைங்க வரதை மட்டும் நீங்கள் விட்டுட்டு மேலே கட் பண்ணணும். ஸோ கீழே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெம் வந்து ஃபுல்லாக கருக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் கிளை வருது, இந்த சைட்லேயும் கிளை வருது பாருங்கள். ஸோ இந்த கிளை வந்து ஒரு 2 weeks உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு ஈல்டுக்கு வந்துடும். இது வந்து நீங்கள் 3 months வரைக்கும் நல்லா ஈல்டு எடுக்க முடியும். நான் சொன்ன ப்ரொசீஜரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறமேட்டும் உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுத்துச்சுன்னா வச்சுக்கலாம். பட் இலை வந்து சின்ன சின்னதாக ரொம்ப பொடி பொடியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து அதோடய லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு இலசாக இருக்கிற ஸ்டெம்மாக பார்த்து வைங்க. நீங்கள் வச்சிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி நீங்கள் ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது புதினா வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி. இங்கே
கார்டன்லேயே ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது வந்து இந்த புதினா தான். அண்ட் அதே சமயம் ஹெல்த் பெனிஃபிட்டும் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் புதினா வந்து மாடியில் வச்சே ஆகணும். ஸோ நீங்கள் அடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி ஸ்டெம் வைக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இப்போவே வேர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இதை நான் வச்ச உடனே ரெண்டு நாளாக தழுக்க ஆரம்பிச்சிடும். இதிலருந்து இந்த மாதிரி ஸ்டெம் தான் வைக்கணும். நம்ம எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள், இதில் ஒரே ஒரு செடி தான், எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்துருக்கு பாருங்கள் இதில். ஸோ இதுக்கு ரீசன் வந்து நம்ம ஃபெர்டிலைசர்ஸும் ஒரு காரணம் தான். இது மண்புழு உரம் குவாலிட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஈல்டு எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இது 10 ரூபா கொடுத்து புதினா கட்டு வாங்குறதுக்கு இல்லாமல் இவ்வளோ வேலைப்பாடு பண்ணணுமா நினைக்காதீங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், சிறுதுள்ளி பெருவெல்லாம். சின்னதாக ஆரம்பிங்க, அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பலன் கொடுக்கும். ஸோ நானும் சின்னதாக தான் ஆரம்பித்தேன் அண்ட் இப்போது நல்ல ஈல்டு எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் ஆரம்பிங்க, இன்றைக்கே ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களாலேயே ஒரு நல்ல ஈல்டு எடுக்க முடியும். ஸோ இந்த லாக்டவுனும் நமக்கு அதை தான் உணர்த்திருக்கு. ஸோ எப்படி தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி நம்ம படிப்படியாக போகணும் அப்படிங்கிறது தான். மேலும் உங்களை ஒரு நல்ல செக்மெண்ட்டோட மறுபடியும் சந்திக்கிறேன் அண்ட் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் ராஜேஷ்குமார். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.